அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ப்ளட் சர்டிஃபிகேட்டு பிளட் இது டெஸ்ட்டு அண்டு அந்த இது ஆமாம் பர்த் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தையும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்களை மருமகளாகவும் எடுத்துப்பீங்களா சந்தோஷமா மனதார ஆசீர்வாதம் பண்ணணும் அப்புறம் தொண தொண துணை தன என்ன கூட அதோட முடிவு கட்டணும் இவங்க ப்ரூவ் பண்ணட்டும் பண்ணலன்னா கேளுங்க நான் பண்ணிடுறேன் பண்ணனா கேளுங்கள் பண்ணிடுறேன் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரி இவங்க சம்மதிச்சிட்டாங்க நீங்கள் இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அட்வொகேட் சார் அப்படியே வரிசையாக கேட்கலாம் பிளட் சர்டிஃபிகேட் அதில் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் ஒரு பெரிய லெவலில் போகும்போது தான் தேவை பேசிக்கலி ப்ளத் சர்டிஃபிகேட் இஸ் மோர் மோர் என்எஃப் அது கொடுத்தாலே பிரச்சனை இதாயிடும் ஒருவேளை அதில் குழந்தை யாருடையது அப்படிங்கிறதுல கான்ஃப்ளிக் வருகிற போது குழந்தை யாரிடம் வளர வேண்டும் அப்படின்னு இருக்கும் பிரச்சனை வரும்போது இல்லை அந்த குழந்தை இல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த குழந்தைய யார்கிட்ட விடுவீங்க அவங்க அம்மாவே போயிருவாங்க அவங்க சொல்லிட்டாங்க மூணு மூணு ஒரு சிக்கலான விஷயம்தான் சட்ட ரீதியாக அவங்க சித்தியே ஒரு பலம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கேசஸில் கொஞ்சம் மாற்றம் வந்த அப்படின்னு சொன்னால் டோட்டலாக அவங்க அம்மாட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்கும் ஃபியூச்சர்ல அது பெரிய நெருக்கடி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தை உங்களோட இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அவங்க தந்தை பிரச்சனைக்கு வருவாங்க இன்னைக்கு உங்க அப்பா அம்மா பிரச்சனைக்கு வர்றது மாதிரி உங்க சித்தியுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு பிரச்சனை இதே பிரச்சனைக்கு வருவாங்க அந்த குழந்தை யாருடையதுங்கிற கேள்வி கேட்பாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்க சித்தியுடைய வாழ்க்கையே நெருடலா இருக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்தை தான் நீங்க சொல்றீங்க ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி தான் போயிருக்காங்க அப்படின்னு இந்த குழந்தை தான் அவங்களுடைய லைஃப்பையும் பிரிச்சுருக்கணும் ஒரு பெரிய சிக்கல் இதுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அந்த சிக்கலுக்கு நீங்க விடை தேடி கொடுக்கல அப்படின்னா உங்க சித்தி சித்தப்பாவுடைய வாழ்க்கைக்கும் பிரச்சனை இதை மிக கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழல் உங்கள் சித்தி ஏன் இன்னும் பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்காங்க தனக்கு பிறந்த குழந்தைக்கு ஏன் வாங்காமல் இருக்காங்கிற பெரிய கேள்வி ஏன்னா குழ பிறந்த பிறந்துடுச்சு ஒரு வருடத்துக்குள்ளே அவங்க பெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்னும் அடுத்து ஆதார் சர்டிஃபிகேட்டு போடணும் அந்த ஆதாரில் யார் கார்டியன் அந்த குழந்தையுடைய கா ஃபா ஃபாதருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அது கார்டியனாக மாறும் இப்படிங்க பல்வேறு விஷயம் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடியது இன்னும் தெளிவே ஆகாமல் இருக்கிறதுனால தெளிவுபடுத்திட்டிங்கன்னா உங்கள் சித்தி லைஃபும் உங்கள் சித்தப்பாவோட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் எல்லாம் உங்கள் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ முடியும் வசந்தன் கல்பனா நீங்கள் ரெண்டு பேரும் விரும்பியிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டாகவும் ரொம்ப வந்து தடையாக இருக்கிறது இந்த குழந்தை விஷயம்தான் அது நீங்கள் வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுறீங்க இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு தான் ஆகணும்ப்பா சரியா நீ நல்லபடியாக ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு உங்கள் அப்பா அம்மா கிட்ட அந்த ப்ரூஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட இருக்கிறது தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே தனியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலு இல்லை ஃபினான்ஷியலாகவும் நீ இன்னும் ரெடி ஆகலை அதாவது நீ வந்து அந்த பின் பொண்ணை வந்து தனியாக ஒரு வீடை எடுத்து அந்த அவளை வந்து நீ நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு உனக்கு வந்து பொருளாதாரமாக நீ இன்னும் ரெடி ஆகலை ஸோ ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் தேங்க்யூ தேங்க்யூ மேம் அதனால் அது மட்டும் ரொம்ப நன்றி அவங்க சொன்ன கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது அவ்வளோ விலை மதிப்பு போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இவர் அந்த ப்ளட் டெஸ்ட்டு அண்டு ப்ளஸ் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்களா கண்டிப்பாக ஏற்று கண்டிப்பாக போது மாடாக்கண்ணா அந்த ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக கொடுத்துரு பெரியவங்களோட ஆசிர்வாதத்தோடு அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இவங்களோட ஆசிர்வாதத்தோடு ஒன்றா வாழறதுதான் அழகு